நம்ம example 4.11 இப்ப நம்ம பார்த்துட்டு variable separable method use பண்ணி how to solve the problem. But the question is variable separable method இருக்காது, நம்ம தான் understand பண்ணிக்கணும். இப்ப இந்த question ல இங்க பாத்தீங்கன்னா இங்க x இருக்குது இங்க y இருக்கு. So whenever you see the question in this type நம்ம தெரிஞ்சுக்கணும் it is variable separable method. So இந்த இடத்துலயும் அப்படிதான் x ஓ y ஓ கலந்து இருக்கு. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா நம்ம அந்த பக்கம் எடுத்துட்டு போவோம். பட் கொஸ்டின்லயே அந்த மாதிரியே கொடுத்துட்டாங்க, எல்எஸ்எஸ்ல ஒண்ணு ஆர்எஸ்எஸ்ல ஒண்ணு இருக்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து என்ன பண்ணணும்னா எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் ஒய் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வரணும். ஸோ பார்த்தா என்ன இருக்கு, அதுக்கு மாதிரி இந்த ஏவோ உள்ள கொண்டு போயிக்கலாம். ஸோ ஏ எக்ஸ் ஸ்கொயர் தென் ஏ டிஎக்ஸ் டி ஒய். ஓகேவா, இப்ப நம்ம இந்த இடத்துல ஒய் டிஎக்ஸ் ஒய் டிஒய் இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு, அப்படி இருக்க கூடாது. அப்ப இது ரெண்டையும் ஒரே பக்கத்துக்கு போகலாம். அப்ப இந்த மைனஸ் அந்த சைடு போல என்ன ஆகும், பிளஸ் ஆயிடும். ஸோ இதை வந்து நம்ம இந்த சைடு பண்றதுலாம். ஸோ எக்ஸ் மைனஸ் ஏ எக்ஸ் ஸ்கொயர் இந்த இடத்துல ஏ டிஎக்ஸ் ஒய் டிஒய் இந்த மைனஸ் இந்த சைடு போனா பிளஸ் ஆயிடும். ஒய் இதுல வந்து நம்ம எக்ஸ வந்து காமன் எடுக்கிறோம், இங்க ஈக்குவல்ட்டு இங்க இருந்து செய்யற இடம் பத்தாது. டிஎக்ஸ் பை டி ஒய்ல காமனா எடுக்குது, இங்க மேல என்ன இருக்குங்க ஏ பிளஸ் ஒய் வந்து இருக்கா. தென் இந்த முறை இன்னும் இப்படி எழுதிக்க, இந்த மாதிரி எழுதிட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு என்ன காரணம் சொல்ற கிராஸ் மல்டிப்ளை பண்றப்ப ஈஸியா இருக்கும். இங்க கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் எக்ஸ் மைனஸ் ஏ எக்ஸ் இது கூட எக்ஸ் காரணம் கூட எடுக்கலாம் இல்லையா. ஸோ இது டேக் எக்ஸ் பிராக்கெட் ஒன் மைனஸ் ஒரு எக்ஸ் எடுத்துட்டோம், அப்புறம் மீதி வந்து ஏ எக்ஸ் இருக்கு. இங்க எதுவுமே இல்லைன்னா பை ஒன்னு கூட வச்சுக்க. அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்றப்ப ஈஸியா இருக்கும். நீ ஏற்கனவே சொல்லியிருக்கிற டிஎக்ஸ் டிஒய் இது எல்லாமே எங்க இருக்கணும், கண்டிப்பா நியூமரேட்டர்ல தான் இருக்கணும், டினாமினேட்டர்ல இருக்க கூடாது. அப்ப இது டினாமினேட்டர் இருக்கா அப்படி இருக்கக்கூடாது, அப்ப எங்க கொண்டு போயிக்கணும் நியூமரேட்டர்ல கொண்டு வரும். ஸோ டிஒய் இதை எங்க கொண்டு வந்துக்கலாம் இங்க கொண்டு வந்துக்கலாம். அதனால இந்த ஏ பிளஸ் ஒய்யே இங்க கூடாது, மீன்ஸ் யூஆர் கிராஸ் மல்டிப்ளை பை ஏ பிளஸ் ஒய். இந்த டிஎக்ஸ் ஆஸ் இட் இஸ் அங்கேயே தான் இருக்கணும், பிகாஸ் டிஎக்ஸும் டிஒய்யும் இதெல்லாம் வந்து நியூமரேட்டர்ல தான் இருக்கணும். தென் இதை எங்க கொண்டு வரலாம் கண்டம். ஸோ இங்க எக்ஸ் பிராக்கெட் ஒன் மைனஸ் ஏ எக்ஸ் இப்போ நம்ம வந்து கரெக்டாக கொண்டு வந்துக்கலாம். இன்னும் கூட ப்ராப்பராக எழுதுனா பொதுவாக எக்ஸ்ட்ரா ரெண்டு பக்கம் எடுத்துக்கலாம். ஸோ ஒன் பை எக்ஸ் பிராக்கெட் ஒன் மைனஸ் ஏ எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே ஒன் பை ஏ பிளஸ் ஒய் டி ஒய் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்பராக எழுதிட்டோம் அப்படின்னா சம் செய்யறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது கூட இந்த ஸ்டெப் நம்ம மேலே இருந்து ஆரம்பிக்கலாம், இது எல்லாமே நான் அழிச்சிருக்கோம். இந்த சைடு அழிச்சிருக்கோம். ஸோ ஒன் பை எக்ஸ் பிராக்கெட் ஒன் மைனஸ் ax equal to 1 by a plus y dy இதுல dx இருக்கு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ இது வந்து சம் வந்து செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா இங்க x இங்க 1 minus ax நமக்கு இன்டகிரேஷன் தெரியுமா, இங்க இந்த மாதிரி சரி இப்போ இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ 1 by x bracket 1 minus ax dx equal to இன்டெக்ரல் இது நமக்கு தெரியும், வி கேன் ரைட் இட் இன் தி லாக் ஃபார்ம், இமிடியேட்டா லாக் அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். பட் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம லாக் எழுத முடியாது. இந்த லாக் எழுத முடியுமா, முடியாது, ஏன்னா எக்ஸ் இருக்கு. இப்போ எக்ஸ் இல்லைன்னா கூட லாக்னு சொல்லி எழுதிடலாம். பட் அப்பதான் என்ன பண்ணிக்கணும்னா இதை மட்டும் நான் இந்த இடத்துல தனியாக போடுறேன். கன்சிடர் ஒன் பை எக்ஸ் பிராக்கெட் ஒன் மைனஸ் ஏஎக்ஸ். இப்போ நம்ம வேற இறுதி பார்ஷியல் டெரிவேட்டிவ் பார்ஷியல் பகுதி பின்னமாக்கு
பகுதி பின்னமாக்கு. இது வந்து உங்களுக்கு தெரியும், பகுதி பின்னமாக்கு வந்து தெரியும். என்ன பண்ணுவோம் நம்ம, ஒன் பை ஃபர்ஸ்ட் ஏ பை ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் பிளஸ் பி பை செகண்ட் ஃபேக்டர் இந்த மாதிரி நம்ம எழுதுவோம். அப்புறம் என்ன பண்ணிக்குவோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். ஏ பிராக்கெட் ஒன் மைனஸ் ஏ, தென் சில சமயம் வேற மெத்தட் கூட புக்கில் இருக்கு, அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். எனக்கு இதுவே போட்டு பழக்கம் வந்ததுனால நான் இதுவே எழுதிக்கிறேன். பை இங்கே எக்ஸ் ப்ராக்கெட் ஒன் மைனஸ் ஏ, எல்சியம் எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இது என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். ஸோ ஏ ப்ராக்கெட் திஸ் ஒன் இங்கே பிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒன். இதில் நிறைய பேர் உள்ளாங்க பார்த்துருக்கோம் பகுதி பின்னமாக்கு. ஸோ புட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஏன் ஜீரோ எடுக்கிறோம் அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். இங்கே நம்ம ஜீரோ போட்டு ஏ வேல்யூ கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக இருக்கார் ஒன் அப்படின்னு இருக்கலாம், டூ இருக்கலாம், எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் போட்டு போடலாம். இது போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஏ ப்ராக்கெட் ஒன் மைனஸ் இது என்ன கம்ப்ளீட்டர் ஜீரோ ஆயிடும். இதுவும் என்ன கம்ப்ளீட்டர் ஜீரோ ஆயிடும். ஈக்குவல் டு ஒன், ஒன் இன்டி ஏ ஏ. ஸோ ஏ ஈக்குவல் டு ஒன். நெக்ஸ்ட் என்ன போட்டுக்கலாம், போட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஏ போடுறது. ஏன் அப்படின்னா இங்கே ஒன் பை ஏ போடுறப்ப ஏஏ வில் பி கெட்டிங் கேன்சல்டு. அப்போ ஈஸியாக நமக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும். இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல எக்ஸ் வந்து எக்ஸ் போட்டால் ஜீரோ ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா அதுக்கு அந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ ஏ ஏ என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடுமா. அப்போ இது என்ன கம்ப்ளீட்டர் ஒன் மைனஸ் ஒன்று ஜீரோ அப்படின்னு ஆயிடும். இங்கே பி பிரைட்டர் ஒன் பை ஏ ஈக்குவல் டு ஒன், இது கம்ப்ளீட்டர் என்ன ஆயிடும் ஜீரோ ஆயிடுமா. ஸோ ஜீரோ பிளஸ் பி இன்ட்டு ஒன் பை ஏ ஈக்குவல் டு ஒன்னு. ஸோ வித் இம்ப்ளைஸ் பி ஈக்குவல் டு ஒன். ஸோ தட் இதை நான் அப்படியே வச்சிடலாம். இங்கிருந்து இதனுடைய கன்ஃபர்மேஷன் போல அப்போ பார்த்து வித் இம்ப்ளைஸ் இங்கே பி ஈக்குவல் டு ஏ சரியா இருக்குங்களா, ஒன் பை ஏ. ஸோ வித் இம்ப்ளைஸ் பி ஈக்குவல் டு ஏ. இந்த பிரத்தியாசத்தை இருக்காது, டினாமினேட்டருடைய வேறு வந்து கொண்டு வந்துடும். இப்போ நம்ம பார்த்து பிரச்சனை நம்ம எழுதிருக்கோம், இந்த மாதிரி எழுதிருந்தது ஏ பை ஏ என்ன கண்டுபிடிச்சோம் ஒன். ஸோ ஒன் பை ஏ, தென் பி பி என்ன ஏ ஏ பை, தென் எக்ஸ் ப்ராக்கெட் சாரி ஒன் மைனஸ் ஏ எஸ். ஸோ இப்போ இதை வந்து இதுதான் நம்ம கம்ப்ளீட்டாக இதுக்குள்ளே ஆன்சர்லாம் கண்டுபிடிச்சு இந்த மாதிரி போட்டுக்கோம். ஸோ ஏ இதுக்கு பிறகு என்ன எழுதிக்கலாம், இன்டர்வல் ஆஃப் வேணால் ஒரு ஸ்டெப்பு வேணால் எழுதலாம். ஏ பை எஸ் தென் பி ப்ராக்கெட் ஒன் மைனஸ் ஏஎஸ் பிஎஸ் ஈக்குவல் டு இன்டர்வல் ஆஃப் ஒன் பை ஏ பிளஸ் ஒய் பி ஒய். ஸோ இன்டர்வல் ஆஃப் ஏ என்ன, ஏ வந்து ஒன்று. ஸோ ஒன் பை எஸ் தென் பி வந்து ஏ, ஏ பை ஒன் மைனஸ் ஏஎஸ் பிஎஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன் ஏ ஒய் பி ஒய். ஸோ திஸ் இங்கே இது இந்த மாதிரி கன்வீனியன்ட்டாக என்ன பண்ணிக்கலாம்னா, இங்கே நமக்கு மைனஸ் ஏ இருக்கு. ஸோ இதுக்கு வந்து லாக் கண்டுபிடிக்கிறேன்னு வை. ஸோ லாக் ஆஃப் எழுதுறப்போ சரி ஒன்று பண்ணு, இப்போ ஒன் மைனஸ் ஏ எஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன்று என்ன ஆயிடும் ஜீரோ வரும். இந்த இடத்துல இங்கே எஸ் வந்து ஒன்றாகி இங்கே தான் இருக்கும் மைனஸ் ஏ அப்படின்னு இருக்கும். அந்த மைனஸ் ஏ ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அது கன்ஃபியூஸ் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணணும். டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுனா நியூமரேட்டரில் இருக்கணும், டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணா அந்த டேர்ம் வந்து நியூமரேட்டரில் இருக்கணும். இப்போ இதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் என்ன, ஒன்று மேலே இருக்கா, ஓகே. இதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் என்ன, மைனஸ் ஏ. என்ன போட்டு காமிச்சு, இதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் மைனஸ் ஏ. நமக்கான இங்கே என்ன இருக்கு, ப்ளஸ் ஏ இருக்கு. அப்போ என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை மைனஸ் ஏ. அப்போ இங்கே ப்ளஸ் மைனஸ் ஆக்கிட்டு இங்கே ஒரு மைனஸ் ஏ இப்படி போட்டுட்டோம்னா நமக்கு வந்து இப்போ கரெக்டாக இருக்கும் ஈக்குவல் டு இதுக்கு. ஓகே அண்டர்ஸ்டாண்ட். நமக்கு இங்கே மைனஸ் தேவை, ப்ளஸ் திடீர்னு மைனஸாக மாற்ற முடியாது. அப்போ இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஃபார்ம்க்கு இந்த மாதிரி நம்ம எழுதிட்டோம். இங்கே ஏன் மைனஸ் வேணுங்கிறது இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிடுச்சு. நான் இது இன்டெக்ரேட், அப்போ டிஸ்டன்ஸ் எடுத்துனேன் லாக் மைனஸ். இந்த மைனஸ் இருக்கணும்,
மீன்ஸ் இங்க இருக்கு மைனஸ் அதான் இங்க நம்ம போர்த்தமில்ல அப்படின்னா இந்த மைனஸ் போர்த்து தான் இந்த மைனஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த மைனஸ் லாக் ஃபார்முக்கு போயிடும் சோ தட் யூ ஆர் ரைட்டிங் லாக் ஆஃப் 1 மைனஸ் ஏ எஸ் இதனுடைய டிஃபரன்சியேஷன் நியூமரேட்டர்ல மைனஸ் ஆல் சேர்ந்திருக்கு வெறும் ஏ இல்ல மைனஸ் ஆல் சேர்ந்திருந்தால யூ கேன் ரைட் இன் தி லாக் ஃபார்ம் ஏன்னா இந்த என்ன இருக்கு எடுத்துடணும் That means log n plus log n plus log n equal to log of m n ஒரு நம்ம சேர்த்திக்கிறோம் பிளஸ் வரப்ப எத்தனை லாக் இருந்தாலும் ஒரே லாகா மாத்திரும் ஸோ ஒன் மைனஸ் ஏ தென் ஏ பிளஸ் ஒய் தென் சி ஸோ தென் இங்கே என்ன இருக்கு லாக் எக்ஸ் இருக்கு ஸோ இது கேன்சல் லாக் லாக் தட்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் ஏ பிளஸ் ஒய் Then, see, so this is the answer for this.